கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் விவிலியத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட மாதமாக விவிலியத்திலிருந்து ஒரு சில கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டு அதில் என்னென்ன புரிதல்களை நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கலாம் என்று சிந்திப்பதற்காக மாதா தொலைக்காட்சி நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றது இவ்வாண்டு விவிலியத்தில் சோதனைகள் இந்த சோதனைகளை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் இந்த சோதனைகளின் வழியாக விவிலியம் நமக்கு கற்றுக்கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்னவென்று பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் சோதிக்கப்பட்டது யோபு சோதிக்கப்பட்டது கடவுளின் மகனும் மரியாவின் மகனும் நம் மீட்பர் ஆகிய நாசரேத்தூர் இயேசு சோதிக்கப்பட்டது என்று விவிலியத்தில் சோதனைகள் பல இருக்கின்றன இவற்றை நாம் உன்னிப்பாக கவனித்து ஆழமாக சிந்தித்து அதிலிருந்து நமக்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொள்ள முனைப்போடு முன்வருவோம் இன்று நம்முடைய முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் கடவுளுடைய பிள்ளைகள் இவர்களுக்கு வந்த சோதனை இந்த சோதனையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்க இருக்கின்றோம் இவர்களுடைய சோதனைக்குள் நுழைவதற்கு முன்பாக சோதனை மனிதருக்கு தேவையா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம் எதற்காக இந்த கேள்வி என்றால் தொடக்க நூல் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் கடவுள் ஒவ்வொன்றாக படைக்கின்றார் ஆனால் ஒவ்வொரு படைப்பையும் படைத்து முடித்ததற்கு பின்பாக இது நல்லது என கண்டார் என்று வாசிக்க பார்க்கின்றோம் இறுதியாக ஆறாவது நாளில் நம் உருவிலும் சாயலிலும் மனிதரை படைப்போம் என்று கடவுள் மகிழ்ச்சியோடு சிந்தித்து பாருங்கள் நம் உருவிலும் நம் சாயலிலும் மேன்மையானதொரு படைப்பாக மனிதர்களை படைப்போம் என்று கடவுள் சிந்திக்கின்றார் சிந்தித்து செயல்பாட்டில் இறங்குகின்றார் மனிதரை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம் தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்து ஆறாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம் அவரை படைத்ததற்கு பின்பாக கடவுள் தான் படைத்த அனைத்தையும் உற்று நோக்குகின்றார் உற்று நோக்கியதற்கு பின்பாக கடவுள் மிக அருமையானதொரு முடிவுரையை கொடுக்கின்றார் இதை நாம் தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்து ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கின்றோம் கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார் அவை மிகவும் நன்றாக இருந்தன இதுவரை நன்றாக இருந்தது நன்றாக இருந்தது நல்லதென கண்டார் என்று கூறிய கடவுள் தன் சாயலிலும் உருவிலும் மனிதரை படைத்ததற்கு பின்பாக உலகத்தை உற்று நோக்கினார் மனிதரோடு சேர்த்து தான் படைத்த பிரபஞ்சம் அனைத்தையும் உற்று நோக்கினார் மனிதனின் படைப்பிற்கு பின்பாக மனிதருக்கு பின்னால் அனைத்தும் மிகவும் நல்லதாக கடவுளுக்கே தெரிந்தது மகிழ்ச்சி அடைகின்றார் அடுத்த நாள் ஓய்வெடுக்கின்றார் கடவுள் படைத்த அனைத்தும் நன்றாக இருந்து தன் உருவிலும் சாயலிலும் படைத்த மனிதர்கள் மிகவும் நன்றாக இருந்து படைப்பையும் மிகவும் நன்றாக கடவுளின் கண்களுக்கு காட்டியதற்கு பின்பாக எதற்காக அவர்களுக்கு சோதனை தேவை ஏன் கடவுளின் படைப்பில் மனிதர்களுக்கு மட்டும் சோதனை என்று விவிலியம் கூறுகின்றது என்பதை முதல் கேள்வியாக கேட்டு நாம் சிந்தித்து பார்ப்போம் உயிரற்றவை உயிருள்ளவை இரண்டு வகையான படைப்புகள் இந்த படைப்புகள் அனைத்துமே கடவுள் அவர்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை உள்ளுணர்வாக கொடுத்திருக்கின்றார் ஆங்கிலத்தில் நாம் இன்ஸ்டிங்ட் என்று கூறுகின்றோம் உள்ளுணர்வு குறிப்பாக விலங்குகள் பறவைகள் மீனினங்கள் அனைத்துமே இந்த உள்ளுணர்வை கொண்டு வாழ்கின்றன அதை தாண்டி அவர்களால் வேறுவிதமாக செயல்பட முடியாது இதற்கு நாம் ஏகப்பட்ட உதாரணங்களை கூறலாம் ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் கடவுள் பகுத்தறிவை கொடுக்கின்றார் அத்தோடு சேர்த்து இந்த பகுத்தறிவின் விளைவாக நீ சுதந்திரமாக முடிவெடுக்கலாம் என்கின்ற சிந்தனையையும் அந்த சிந்தனையை தொடர்ந்து வரக்கூடிய செயல்பாட்டையும் கொடுக்கின்றார் இதை நாம் தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கின்றோம் ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம் விருப்பம் போல் இந்த நேரத்திற்கு இதுதான் என்று அல்ல மாறாக உன் விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் நீ தேர்ந்தெடுத்து உண்ணலாம் இது வேண்டாம் என்றால் வேண்டாம் இது வேண்டும் என்றால் வேண்டும் அத்தோடு நிறுத்தவில்லை ஆனால் பதினேழாவது வசனத்தில் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே கடவுள் ஆதாமை பார்த்து கூறுகின்றார் இந்த வார்த்தைகளை ஏவாள் இன்னும் படைக்கப்படவில்லை ஆதாம் நீ இந்த மரத்திற்கு அருகில் வருகின்ற பொழுது அதன் கனிகளை பார்த்தவுடன் உண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நினைவில் வைத்துக்கொள் இப்பொழுது இந்த மரத்தின் கனிகளை நீ உண்ணக்கூடாது எனவே உன்னுடைய பகுத்தறிவு உன்னை தூண்டுகின்ற பொழுது உன்னுடைய விருப்பம் உன்னை இயக்குகின்ற பொழுது நீ என்னுடைய கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் கடவுள் வேண்டாம் என்றார் எனவே உன்னுடைய பகுத்தறிவினை பயன்படுத்தி கடவுள் வேண்டாம் என்றதை விரும்பக்கூடாது என்கின்ற முடிவினை எடுத்து வாழ் நான் எப்பொழுது கூறுகின்றேனோ அப்பொழுது நீ உண்ணலாம் என்று நினைத்து கூறியிருக்கின்றார் ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார் அன்பாக கூறினார் மகனே என்னுடைய கட்டளையை மீறி உன்னுடைய விருப்பத்தின் போல் அதை உண்ண வேண்டுமென்று முடிவெடுத்து நீ உண்டால் இறந்து விடுவாய் உன்னை நான் படைத்ததன் நோக்கம் தடைபட்டு விடலாம் என்று ஒரு சிறிய எச்சரிக்கையையும் அவர் கொடுக்கின்றார் எனவே அனைத்தும் நல்லது என கண்டார் அனைத்தும் மிகவும் நல்லது என்றும் மனிதரின் படைப்பிற்கு பின்பாக கண்டார் ஆனால் விலங்குகளும் பறவைகளும் மீன் இனங்களும் உயிரில்லாதவைகளும் அவர்களுடைய இயல்புக்கு ஏற்ப உள்ளுணர்வின் அடிப்படையில் கடவுள் கொடுத்த உள்ளுணர்வின் அடிப்படையில் வாழ்கின்ற பொழுது மனிதர்கள் மட்டும் சுதந்திரமாக விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற வாய்ப்பில் மனிதர்கள் கடவுளுக்கு எதிராக கடவுளுடைய கட்டளைக்கு மாறாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக விளைவு துன்பமாக மாறக்கூடியது விரும்பத்தகாத விளைவுகளை அது ஏற்படுத்தும் என்பதை முன்னமே கூறி வைத்திருந்தார் எனவே நன்றாக இருந்த எல்லாவற்றிலும் மனிதர்களுக்கு மட்டும் ஏன் சோதனை என்றால் உன்னுடைய விருப்பத்தின்படி நடக்க நான் சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன் ஆனால் என்னுடைய விருப்பத்தை உன்னுடைய விருப்பமாக மாற்றி நான் தேவையில்லை என்று சொன்னதை நீயும் தேவையில்லை என்று சொல்வாயா என்று பார்ப்பதற்கான ஓர் அழைப்பு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆதாம் கடவுள் தனக்கு மட்டும் கொடுத்த இந்த அறிவுரையை ஏவாளின் படைப்பிற்கு பின்பு அவருக்கும் சொல்லி இருக்க வேண்டும் எனவே இருவருமே கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் வாழ்ந்து வந்தார்கள் தவிர்க்கப்பட வேண்டிய மரத்தின் கனிகளை அவர்கள் உட்கொள்ளவில்லை அந்த மரமானது தோட்டத்தின் நடுவில்தான் இருந்தது ஆனால் ஆதாமும் ஏவாளும் அந்த மரத்தையும் அந்த மரத்தின் கனிகளையும் கண்டுகொள்ளவில்லை எனவே ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில மாதங்கள் ஆண்டவர் மகிழ்ந்திருப்பார் என் பிள்ளைகள் என் கட்டளைகளை கடைபிடிக்கின்றன ஆதாமுக்கு மட்டும் நான் கூறியிருந்தாலும் அவன் அதை ஏவாளுக்கும் சொல்லி இருவருமே அந்த கட்டளையை கடைபிடிக்கின்றார்கள் என்று மகிழ்ந்திருப்பார் எனவே கடவுளுடைய அறிவுரைக்கேற்ப இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதாவது கடவுளுடைய விருப்பத்தை தங்களுடைய சிந்தனையில் இருத்தியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில்தான் மதிநுட்பம் கொண்ட பாம்பு சூழ்ச்சியாக தடை செய்யப்பட்ட மரத்தின் கனிகளை உண்பதற்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றது இரண்டாவது கேள்வி ஒன்றை கேட்போம் எதற்காக பாம்பு கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மனிதர்களை சோதிக்க விரும்பியது காரணம் விவிலியத்தின் வரிகளில் வெளிப்படையாக கொடுக்கப்படவில்லை ஆனால் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே பாம்பிற்கான காரணத்தை விவிலியத்தின் வரிகளுக்கு இடையில் நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் நாம் யூகம் செய்து பார்த்தால் விவிலியத்தின் வரிகளுக்கு இடையில் விவிலியத்தின் வார்த்தைகளை மெதுவாக தியானித்து படித்து பார்த்தால் நிச்சயமாக குறைந்தது மூன்று காரணங்களை நாம் கண்டுபிடிக்கலாம் முதலாவது காரணம் கடவுளின் உருவிலும் சாயலிலும் உருவாக்கப்பட்ட மனிதர் எந்த விதத்தில் சிறந்தவராக இருக்கின்றார் படைப்பனைத்தையும் விட இந்த மனிதர்கள் எந்த விதத்தில் சிறந்தவர்கள் என்று சோதித்துப் பார்க்க ஆசைப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஆறில் நாம் வாசிக்கின்றோமே கடவுள் நம் உருவிலும் சாயலிலும் மனிதரை படைப்போம் என்று இந்த பாம்பை படைத்த பொழுது கடவுள் இவ்வாறு கூறவில்லை ஏனைய விலங்கினங்களையும் பறவை இனங்களையும் மீன்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செடிகொடி மரங்களையும் படைக்கின்ற பொழுது கடவுள் கூறவில்லை ஆனால் மனிதருக்கு மட்டும் நம் உருவிலும் சாயலிலும் என்று கூறினாரே எந்த விதத்தில் அதே கடவுளால் படைக்கப்பட்ட நம்மை விட இவர்கள் சிறந்தவர்கள் என்று ஒரு போட்டி மனப்பான்மையோடு அந்த பாம்பு சிந்தித்திருக்கலாமா ஒருவேளை சிந்தித்திருக்கலாம் இரண்டாவது காரணம் இதை நாம் தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஆறு மேலும் இருபத்தி எட்டாவது வசனங்களில் வாசிக்கின்றோம் இவன் படைப்பனைத்தையும் ஆளட்டும் என்று கடவுள் கூறியிருந்தார் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது படைப்பனைத்துமாகிய நம்மை ஆளப்போகின்ற படைப்பின் மணி மகுடமாக இருக்கக்கூடிய திருப்பாடல் எட்டு ஐந்தில் வாசிக்கின்றோம் படைப்பின் மணி மகுடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மனிதர்கள் அவர்களுடைய தரம் என்ன நம்மையா ஆளப் போகின்றார்கள் நம்மையும் கடவுள்தான் படைத்தார் அவர்களையும் கடவுள்தான் படைத்தார் நம்மை ஆளப் போகின்றவர்களுடைய தரம் என்ன ஒருவேளை பாம்பு சிந்தித்திருக்கலாம் கொடுங்கோலனாக இருப்பானோ நம்மை அடிமையாக்கி விடுவானோ அல்லது அன்பு கூர்ந்து நம்மை ஆளுவானோ அவனுடைய தரம் என்ன என்று பரிசோதிக்க விரும்பி இருக்கலாம் இருக்கலாம் மூன்றாவது காரணம் படைப்பனைத்தையும் படைத்ததற்கு பின்பாக நல்லது என்று கண்டார் ஆனால் மனிதர்களை படைத்ததற்கு பின்பாக எல்லா படைப்பும் அவருடைய கண்களில் மிகவும் நல்லதாக தென்பட்டதே நாம் ஏற்கனவே வாசித்த வசனத்தின் பகுதி தொடக்க நூல் ஒன்று முப்பத்தி ஒன்று அவருடைய இந்த மகிழ்ச்சி நிலைக்குமாம் இந்த மனிதர்களை படைத்ததற்கு பின்புதானே நாம் அனைவரும் மிகவும் நன்றாக அவருடைய கண்களுக்கு புலப்பட்டோம் கடவுளுடைய இந்த மகிழ்ச்சி நிலைக்குமா நிலைத்து நிற்குமா அவருக்கு தொடர்ந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த மனிதர்கள் வாழ்வார்களா என்று கூட பாம்பு நினைத்திருக்கலாம் பரிசோதித்து பார்க்க விரும்பியிருக்கலாம் மீண்டும் கூறுகின்றேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நேரடியாக வெவிலியத்தில் இந்த காரணங்களை நாம் வாசிக்க முடியாது ஆனால் நான் மேற்கோள் காட்டிய இந்த வசனங்களை உன்னிப்பாக கவனத்தோடு தியானத்தோடு வாசிக்கின்ற பொழுது இந்த மூன்று காரணங்கள் தென்படலாம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மூன்று காரணங்களுக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ அல்லது சும்மா விளையாட்டுத்தனத்திற்காகவோ பாம்பு சோதித்திருக்கட்டும் அடுத்த கேள்வி எதற்காக பாம்பு பெண்ணை தேர்ந்தெடுத்தது ஏவாளை எதற்காக தேர்ந்தெடுத்தது என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இங்குதான் பாம்பின் சூழ்ச்சி வெளிப்படுகின்றது பாம்புக்கு நன்றாக தெரியும் இந்த பெண்ணை கடவுள் படைப்பதற்கு முன்பாக ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை இது ஏவாளுக்கு கடவுள் நேரடியாக இந்த கட்டளையை கொடுக்கவில்லை ஏவாள் படைக்கப்படுவதற்கு முன்பாக அவர் ஆதாமிடம் கூறினார் தொடக்க நூல் இரண்டு பதினாறிலிருந்து பதினேழு வரை அதற்கு பின்புதான் ஆதாமை உறங்க வைத்து ஏவாளை படைத்ததாக விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம் எனவே ஏவாளை பொறுத்த மட்டில் ஆண்டவருடைய இந்த கட்டளை செவி வழி செய்தி மட்டுமே கடவுளுடைய நேரடியான கட்டளை கிடையாது செவி வழி செய்தி மட்டுமே என்பார்ந்த சகோதர சகோதரிகளே பாருங்கள் இந்த பாம்பின் சூழ்ச்சியை இந்த கூற்றின் அடிப்படையில்தான் ஏவாளின் மனதை அதாவது பெண் என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை நேரடியாக கொடுக்கப்படாத செவி வழி கட்டளையை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கேள்விப்பட்டது உண்மையா இல்லையா அல்லது தான் ஏமாற்றப்பட்டாரா என்று சிந்திப்பது எளிதாக இருக்கும் இதைத்தான் பாம்பு கையில் எடுக்கின்றது செவி வழி செய்தியாக தெரிந்து கொண்ட ஏவாளிடம் தன்னுடைய சூழ்ச்சியை அரங்கேற்றுகின்றது இந்த பாம்பு அடுத்த நிலையில் இந்த பாம்பு என்னதான் கூறியது இந்த பாம்பு பொய் சொன்னதா அல்லது இந்த பாம்பு இல்லை இல்லை நீ அந்த பழத்தை இப்பொழுதே போய் பரி என்று சொன்னதா எதுவுமே இல்லை இந்த பாம்பு இந்நாள் வரை அந்த மரத்தையும் அந்த மரத்தின் கனிகளையும் பார்த்து ஆனால் விலகி நின்ற ஏவாளிடம் அந்த மரத்தின் கனியை பற்றிய ஒரு விளம்பரத்தை கொடுக்கின்றது இந்த வார்த்தையை நான் கட்டாயம் பயன்படுத்தி ஆக வேண்டும் யதார்த்தம் ஒரு பக்கம் விளம்பரம் இன்னொரு பக்கம் விளம்பரத்தை கொடுக்கின்றது அதுவும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த விளம்பரத்தில் அரை குறை உண்மைகள் இருக்கின்றன முழு உண்மை இல்லை அதை பற்றி நாம் இப்பொழுது கூறுவோம் முதலாவதாக பாம்பு ஏவாளிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றது இந்த மரத்தின் கனிகளை உண்ணக்கூடாது என்று கடவுள் கூறியிருப்பாரு ஆமாம் உண்ணக்கூடாது என்று கூறியிருந்தார் அதை உண்கின்ற நாளில் நாங்கள் இறந்து விடுவோம் என்றும் கூறியிருக்கின்றார் என்று ஏவாள் தெளிவாக கூறுகின்றார் சுய நினைவில் அந்த கட்டளைக்கு பின்பாக இருக்கக்கூடிய எதிர்மறை விளைவை உணர்ந்தவராக அந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றார் ஆனால் பாம்பானது தொடக்க நூல் மூன்று நான்கில் நாம் வாசிப்பதை போன்று இல்லை இல்லை நீ சாக மாட்டாய் என்று கூறுகின்றது அன்புக்குரியவர்களே கடவுள் கூறிய கூற்றிற்கு எதிர்மறையான கூற்றினை கூறுகின்றது கடவுள் கூறியிருந்தார் ஆபிரகாமிடம் நீ செத்து விடுவாய் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு கூறினார் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது பாம்பு கூறுகின்றது நீ சாக மாட்டாய் என்று சந்தேகம் வந்திருக்குமா வந்திருக்காதா ஏ வாளுக்கு ஆதாம் என்னை விட்டாரோ கடவுளினிடம் கூறவில்லையே ஆதாம் தானே இப்படி கூறியிருக்கின்றார் எதற்காக ஆதாம் அப்படி கூறினார் இந்த பாம்பு நாம் சாக மாட்டோம் என்று கூறுகின்றது என்கின்ற சந்தேகம் இதையும் தாண்டி வாழ் சிந்தித்திருக்கலாம் ஒருவேளை கடவுள் நமக்கு அநீதி செய்கின்றாரோ இந்த பணம் அவருக்கு மட்டும் தேவை நமக்கு தேவையில்லை என்று நினைக்கின்றாரோ கடவுள் எனக்கு இந்த தடை விதித்ததன் மூலமாக அநீதி செய்கின்றாரோ என்கின்ற சிந்தனை ஏவாளின் உள்ளத்தில் எழுந்திருக்கலாம் ஆதாம் பொய் சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் அநீதி இழைத்திருக்கலாம் என்கின்ற இரண்டு ஐயப்பாடுகளை ஏவாளின் உள்ளத்தில் அந்த பாம்பு எதிர்மறையாக கூறியதிலிருந்து ஏற்படுத்துகின்றது இது எதிர்மறையான சிந்தனை மட்டுமல்ல ஏவாளிடம் அந்த கனியினை பொறுத்த மட்டில் ஓர் ஆர்வத்தை தூண்டி எழுப்புகின்றது என்னதான் இருக்கின்றது என்று பரிசோதனை செய்து பார்த்து விடுவோம் ஆதாம் பொய் சொல்லி ஆண்டவர் அநீதி இழைத்திருந்தால் நான் சாகாமல் இருந்தால் நான் வெற்றி பெற்றவராக ரகசியத்தை தெரிந்தவராக மாறிவிடலாம் அந்த கனியினை உண்ண வேண்டும் என்கின்ற ஒருவித ஆர்வத்தை ஏற்படுத்தி தன் மீது உண்மையான அக்கறை காட்டுவதாக எண்ணி அந்த பாம்பின் மீது நம்பிக்கை வைக்க தூண்டுகின்றது அந்த பாம்பு என்னுடைய நலனுக்காகத்தானே சொல்கின்றது என்று பாம்பின் மீது நம்பிக்கை வைக்க அந்த பாம்பின் கூற்று தூண்டுகின்றது அது மட்டுமல்ல இந்த பாம்பின் அடுத்த கட்ட விளம்பரம் என்ன சொல்ல போகின்றது என்பதை ஆவலோடு எதிர்பார்க்க காத்திருக்க வைக்கின்றது அடுத்து என்ன சொல்ல போகின்றார் இந்த பழத்தை பற்றி என்று எனவே தன்னுடைய முழு கவனத்தையும் இந்நாள் வரை தான் கடைபிடித்த அனைத்து நெறிமுறைகளையும் விட்டுவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்தது என்ன சொல்ல போகின்றார் என்று தன்னுடைய கவனத்தை ஆண்டவரின் கட்டளையிலிருந்து ஆண்டவரின் அறிவுரையிலிருந்து ஆண்டவருடைய உதவியிலிருந்து விலக்கி என்னுடைய நலனுக்காக பாம்பு எதையோ சொல்லப் போகின்றது என்கின்ற நிலையில் அந்த பெண் பாம்பை இன்னும் ஆவலோடு உற்று நோக்குகின்றார் இந்த பாம்பின் சூழ்ச்சியை பார்த்தீர்களா இந்த விளம்பரத்தின் முதல் பகுதி எவ்வளவு தூரம் கடவுளுடைய பிள்ளைகளுடைய உணர்வுகளை தூண்டி தேவையில்லாத ஆர்வத்தை கொடுத்து அவர்களுடைய நிலைப்பாட்டினையே மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த பெண்ணை இட்டுச் சென்றது இங்குதான் சூழ்ச்சி இருக்கின்றது இதில் மிகவும் முக்கியமான எச்சரிக்கையை நாம் பார்க்கின்றோம் நம்பிக்கைக்குரியவர் உன்னை படைத்தவர் உன்னுடைய எதிர்காலம் என்ன என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் அவரை விடுத்து உனக்கு நன்மை செய்வது போன்று பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடியவை உண்மையாக இருக்குமா என்கின்ற ஒரு சிறிய கேள்வியை கேட்டிருந்தால் ஏ வாழ் தப்பியிருப்பாள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விளம்பரங்கள் வருகின்றன யதார்த்தம் என்று வாழ்க்கையில் ஒன்றிருக்க இல்லாதது நிகழும் என்று நம்மை எத்தனை பேர் மாற்றுகின்றார்கள் நம்முடைய மனதை மயக்குகின்றார்கள் இன்றிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க முடியுமா ஏவாள் இன்று உங்களுக்கும் எனக்கும் கூறுவது எச்சரிக்கையாக இருங்கள் உங்களை படைத்த கடவுளுடைய வழிகாட்டுதலை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிறர் உங்களிடம் நயமாக பேசி கடவுள் நம்பிக்கையிலிருந்து அகற்றி விடலாம் என் பிள்ளைகளே நீங்கள் கடவுளை பற்றி கொள்ளுங்கள் என்கின்ற முதல் எச்சரிக்கையை கொடுத்தார்கள் பாம்பின் விளம்பரத்தின் முதல் பகுதியை பார்த்தோம் பாம்பு கொடுத்த விளம்பரத்தின் இரண்டாவது பகுதி என்ன தொடர்ந்து வரும் நிகழ்வில் பார்ப்போம் விவிலியத்தை வாசிப்போம் கடவுளின் வார்த்தை நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கடவுளுடைய வார்த்தையை நமது உணவாக மாற்றுவோம் கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ரட்டிப்பு பாதுகாப்பு வளையங்களை தாண்ட முயற்சி செய்கின்றார் பாம்பு பாதி வெற்றியை அடைந்து விட்டது இந்த கனியினை நீ உண்பதால் ஏற்படக்கூடிய விளைவை பற்றி அது கூறுகின்றது